நாளை தலைமுறை சின்ன நண்பர்களுக்கு வணக்கம் நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கான தீவனம் தயாரிக்கிறது எப்படி அதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிறிய அளவில் கோழிகளை வளர்க்குறவங்களுக்கு தகுந்தபடி ஐம்பது கேஜி அளவிற்கு இந்த ஃபார்ம்லா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு மூணு முறையில் வேறு வேறு மூலப்பொருட்களை வச்சு இந்த ஃபார்ம்லா வந்து உருவாக்கியிருக்கோம் இதில் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு எந்த கிடைக்கிற மூலப்பொருள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்தபடி இருக்கிற ஃபார்ம்லாவை சூட்டபிள் பண்ணி நீங்கள் தயாரிச்சுக்கோங்க பெரிய அளவில் கோழிகளை வளர்க்குறவங்க உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அது இந்த ஃபார்முலாவில படி நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார்முலா ஒன்று மக்காச்சோளம் இருபத்தஞ்சி கிலோ ஒரு கிலோ வந்து அரைப்பு கோழியோடு சேர்த்து இருபது ரூபா இருபத்தஞ்சி கிலோவுக்கு வந்து ஐநூறுரூவா ரெண்டாவது சோயா மச்சித்தூள் ஒரு பதினோரு கிலோ இதோட விலை வந்து அரைப்பு கோழியோடு சேர்த்து நாற்பது ரூபா அதிகபட்சமாக இதில் விலை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நானூற்றி நாற்பது ரூபா நெல் தவிடு பத்து கிலோ ஒரு கிலோ வந்து அதிகபட்சமாக பத்து ரூபா பத்து கிலோவுக்கு நூறுரூபா அப்புறம் கிளிஞ்சல் இந்த கிளிஞ்சல் வந்து நீங்கள் சிப்பி ஓடலேருந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் கேல்சியம் செத்துக்காக முட்டை ஓடையும் நம்ம வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஹோட்டல்களில் இல்லை சைனீஸ் ஃபுட்டு ரெடி பண்ணக்கூடிய இடங்களில் கிடைக்கக்கூடிய முட்டை ஓடை வந்து எடுத்து கொண்டு வந்து காய வச்சு நொறுக்கி மிக்சியில் அரைச்சி இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு எண்ணூறு கிராம் இது ஃப்ரீயாகவும் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு செலவுக்காக ஒரு இருபது ரூபா கருவாடு வந்து ஒரு ரெண்டரை கிலோ உப்பு இல்லாத கருவாடாக பயன்படுத்திக்கலாம் ரெண்டரை கிலோவுக்கு ஒரு கிலோ நாற்பது ரூபா வீதம் நூறுரூபா மினரல் மிக்சர் வந்து ஒரு அரை கிலோ இதுக்குரிய விலை வந்து முப்பது ரூபா அப்புறம் உப்பு ஒரு இரநூறு கிராம் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேஜி அளவுக்கு பொருளோட அளவு வரும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்குள்ளே வரும் ஒரு கிலோன்னு வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு ரூபாய்க்குள்ளே குஞ்சுகளுக்கு தேவையான தீவனத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபார்முலா வந்து ரெண்டு இதில் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஒரு பதினெட்டு கிலோ ஒரு கிலோ வந்து இருபது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா கம்பு ஒரு ஏழு கிலோ இதுக்கும் வந்து அரைப்புக்கூழியோடு சேர்த்து ஒரு இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இதுக்கான விலை அப்புறம் உளுந்து குருணை இது ஒரு அஞ்சு கிலோ இது ஒரு கிலோ வந்து விலை வந்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்கும் நூற்றி பத்து ரூபா நான் சொல்லக்கூடியது எல்லாமே இது மேக்ஸிமம் விலை தான் சில நேரங்களில் இதோட விலை வந்து குறைவாகவும் கிடைக்கும் கடலை பின்னாக்கு இது தூள் பின்னாக்காக வாங்கிக்கலாம் இது ஒரு அஞ்சு கிலோ எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா வீதம் இரநூறுவா அதுக்கப்புறம் வந்து கருவாடு வந்து ஒரு நாலு கிலோ நாலு கிலோவுக்கு ஒரு கிலோ நாற்பது ரூபா வீதம் நூற்றி அறுபது ரூபா மின மினரல் மிக்சர் வந்து ஒரு அரை கிலோ இதுக்கு வந்து ஒரு முப்பது ரூபா வீதம் செலவாகுது அப்புறம் தவிடு வந்து ஒரு பத்து கிலோ இதுக்கு வந்து ஒரு நூறுரூவா அப்புறம் அந்த கால்சைட்டு கால்சியம் சத்துக்களுக்காக கிளிஞ்சல் இல்லை முட்டை ஓடு அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மில் பார்த்த மாதிரியே தான் அதுக்கு ஒரு இருபது ரூபா இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்குள்ளே செலவாகும் இதோட செலவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல தரமான தீவனத்தை நம்ம வந்து தயாரிச்சுக்கலாம் ஃபார்மில் மூணு கோதுமை குருணை ஒரு பத்து கிலோ இதுக்கு விலை வந்து ஒரு கிலோ இருபது ரூபா இரநூறுவா கம்பு வந்து ஒரு பன்னிரெண்டு கிலோ ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா வீதம் கூலியோடு சேர்த்து இரநூத்தி நாற்பது ரூபா கருவாடு ஒரு நாலு கிலோ ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா வீதம் நூற்றி அறுபது ரூபா எள்ள இல்லை கடலை புண்ணாக்கு எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு கிலோ இதோட அதிகபட்ச விலை நாற்பது ரூபா ஆறு கிலோவுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா அரிசி குருணை வந்து ஒரு பத்து கிலோ பத்து ரூபா வீதம் பத்து கிலோவுக்கு நூறுரூவா தவிடு வந்து ஒரு ஏழு கிலோ நெல் தவிடு இது ஒரு கிலோ பத்து ரூபா வீதம் ஏழு கிலோவுக்கு எழுபது ரூபா கால்சியம் சத்துக்காக அந்த லாஸ்ட் ரெண்டு ஃபார்முலாவில் சொன்னது போல தான் எண்ணூறு கிராம் அளவுக்கு முட்டை ஓடு இல்லை கிழிஞ்சில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு இருபது ரூபா மொத்தம் இதோட செலவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா கிட்ட வருது ஐம்பது கிலோ வெயிட் இதோட ஒரு கிலோ வந்து இருபத்தி ஒரு ரூபா வருது இது வந்து எல்லாமே மேக்ஸிமம் ரேட்டில் தான் போட்டிருக்குது இதில் எள்ளுப்புண்ணாக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரேட்டு குறையும் கோதுமை அரிசி இதில் இன்னும் விலைகள் போது ரேட்டு வந்து ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு கூட இந்த தரமான தீவனத்தை நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்க முடியும் உங்களோட பகுதியில் யாராருக்கு என்ன ஃபார்முலா செட் ஆகுதோ அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் தயாரித்து கொடுத்துக்கலாம் இந்த ஃபார்முலா படி நம்ம தீவனத்தை அரைச்சி கொடுக்கும்போது கோழி குஞ்சுகளோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதோட வந்து தீனி செலவுலையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மிச்சம் பண்ணிக்கலாம்